கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா நமக்கு இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக ஆர்டிகல்ஸ் பெருசாக எதுவுமே இல்லை, சரிங்களா? ஸோ ரெண்டு விஷயங்களை ரீகால் மட்டும் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா இந்த இடத்துல டிஸ்கஸ்ட் பீஸ் ஃபார்முலா வித் இந்தியா சேஸ் யுக்ரைன் ஃபாரின் மினிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத ரெண்டு முக்கிய போர்களில் நம்ம தெரிஞ்சுப்போம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரஷ்யா யுக்ரைன் போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பிப்ரவரி 2022 ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆயிடுச்சு நமக்கு, சரிங்களா? இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி இன்னமும் அங்கே ஒரு அமைதியான சூழல் அப்படிங்கிறது இன்னும் திரும்ப கிடையாது. ஒரு இடையில கொஞ்ச நாள் சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அங்கிருந்து வெளியேறணும் அப்படிங்கிறதுக்காக, எவாக்குவேஷன் ஆபரேஷன்ஸ்க்காக தான் சீஸ் ஃபயர் அதெல்லாமே போட்டிருந்தாங்க, ஓகேவா? ஆனால் இன்னமும் அந்த ஒரு போர் முடிவுக்கு வராமல் தான் இருக்குது, போர் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்குது, சரிங்களா? அந்த வகையில் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா எதை அதிகமாக வலியுறுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டயலாக் அண்ட் டிப்ளமசி அப்படிங்கிறது தான் அதிகப்படியாக வலியுறுத்திட்டே வராங்க. ரஷ்யா கிட்டையும் சரி, யுக்ரைன் கிட்டையும் சரி, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கிட்டையுமே அதை தான் வலியுறுத்திட்டே வராங்க, ஓகேங்களா? ஸோ டயலாக் அண்ட் டிப்ளமசி அப்படின்னா நம்ம பீஸை நோக்கி தான் நம்மளோட ஒரு பார்வை அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலுமே நம்ம ரஷ்யாவை எதிர்த்து எந்த ஒரு குரலும் கொடுத்ததில்ல, யுக்ரைனுக்கு ஆதரவாக குரல்களை கொடுத்திருந்தாலும் ரஷ்யாவை கண்டம் பண்ணதில்லை, ஒரு மாதிரி எதிர்த்து ரஷ்யா இதை உடனடியாக நிப்பாட்டி ஆகணும் அந்த மாதிரியான ஒரு டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ண கிடையாது. டயலாக் அண்ட் டிப்ளமசி, டயலாக் அண்ட் டிப்ளமசி அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டே வரோம். அதே மாதிரி தான் இன்னொரு உலகத்தில் இன்னொரு இடத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறது, அந்த இஸ்ரேல் ஹமாஸ் போரே எதை நோக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் அந்த மக்களை சார்ந்து தான் இருக்கு, சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இந்தியாவோட அஃபீஷியல் பாலிசி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் நம்மளோட அஃபீஷியல் பாலிசியாக இருக்குது, தெரியுங்க, சரிங்களா? இஸ்ரேல் தனியாக ஒரு நாடாகவும் பாலஸ்தீன் தனியாக அவங்க இண்டிபெண்ட்டாக அவங்க ஒரு நாடாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன். அதை தான் இந்தியா தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டே வராங்க. ஸோ உலகத்தில் தற்போது நடந்துட்டு இருக்க ரெண்டு முக்கியமான போர்களில் இந்தியாவோட நிலைப்பாடு அப்படிங்கிறத குறித்து தான் பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம், இல்லையா? ஸோ அந்த வகையில் எடிட்டோரியல் பேஜை பார்த்தாலுமே நமக்கு மறுபடியும் எலக்டோரியல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம அதை நல்லா டீப்பாகவே பார்த்தாச்சு. அடுத்தது இந்தியாவோட ஃபிஸ்கல் டெபிசிட்டை பற்றி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ இந்த மாதம் எவ்வளோ இருந்துச்சு, போன மாதம் எவ்வளோ இருந்துச்சு அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை கிடையாது, சரிங்களா? ஸோ அடுத்தது சாட்டர்டே நியூஸ் பேப்பர் அப்படின்னா ஒரு இந்த வாரம் நடந்த ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூவை எடுத்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூவை கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி பார்க்குறப்ப நமக்கு இந்த ஆக்சசிபிலிட்டி அதை சார்ந்த ஒரு விஷயம் வந்துருச்சு. அதாவது மூவிஸ் நோட்டிஃபை நார்ம்ஸ் டு மேக் மூவிஸ் ஆக்சசிபிள் டு டிசேபிள்டு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, த டெல்லி ஹைகோர்ட் ஹாஸ் கிவன் சென்டர் டைம் டில் July 15 டு நோட்டிஃபை த கைட்லைன்ஸ் ஃபார் மேக்கிங் ஃபிலிம்ஸ் ஆக்சசிபிள் டு பர்சன் வித் ஹியரிங் அண்ட் விஷுவல் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மூவிஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மூவிஸ் எல்லாமே ஹியரிங் அண்ட் விஷுவல் டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான நபர்களுக்கும் ஆக்சசிபிளாக இருக்கிற மாதிரியான விஷயங்களை இந்தியாவில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு டெட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இதை இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி வந்து ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ், ஒரு வரைவு வழிமுறைகள் அப்படிங்கிறத தயாரித்து வச்சுருக்காங்க. டிராஃப்ட் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது ரெடியாக இருக்குது. அந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத July 15 முன்னாடியே அமல்படுத்தணும் அப்படிங்கிறதா டெல்லி உயர்நீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பாக இருந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு லீகல் ரைட்டாக இருக்குது இந்தியாவில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒரு கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது July 15 இம்ப்ளிமெண்ட் பண்ணியாக இருக்கணும். அது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியரிங் அண்ட் விஷுவல் டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய அவங்களுக்கு இந்த ஒரு கைட்லைன்ஸ் வந்து, ஐ மீன் இந்த ஒரு விஷயத்தை மூவிஸ் எல்லாம் அவங்களுக்கும் ஆக்சசிபிளாக இருக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கணும். இதை July 15 முன்னாடி பண்ணியிருக்கணும். அண்ட் தென் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே மேண்டட்டரியாக எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு செட் ஆஃப் கொஞ்சம் டைம் பீரியட் வந்து அந்த ஒரு கைட்லைன்ஸ், இப்போ புதுசாக மூவிஸ் எல்லாம் வந்து விஷுவல் அண்ட் ஹியரிங் டிசேபிள்டு பீப்புள்ஸ்க்கு வந்து ஆக்சசிபிளாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சில டைம் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது மேண்டட்டரி, கட்டாயம் எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆகணும். அது கட்டாயம் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு தேவையான அந்த தேவையான விஷயங்களை பண்ணுறதுக்கு ஒரு சில டைமை வந்து கொடுங்க அப்படிங்கிறத டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதை தான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு லீகல் ரைட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஸோ இந்த ரெண்டு ஆர்டிகல்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, வேறு எதுவும் பெருசாக நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை, சரிங்களா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.